ஃபேமிலிஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ இல்லைங்க இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து இந்த போண்டா பஜ்ஜி வர்றது இல்லைங்களா அந்த மிளகா அந்த கு அந்த மிளகாவில் வந்துட்டு இங்கே பெங்களூர் ஸ்டைலில் நான் வந்துட்டு பச்சடி செய்ய போகிறேன் பச்சடினா நம்ம தொக்குன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஊருக்கானும் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்குமே நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ எவ்வளோ இந்த காய் எடுத்துருக்குறோமோ இந்த மிளகா எடுத்துருக்குறோமோ அதுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ புளியை ஊற வச்சிடணுங்க அதுக்கப்புறம் புளிய வந்துட்டு கொஞ்ச நேரம் ஊறிட்டு அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க ஒரு சைடு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுட்டு இந்த அது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினே இருக்கணுங்க இந்த மிளகாவை ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பொன்மீனியாக வறுக்கும் போது கொஞ்சம் இப்போ புளி அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணுங்க ஆட் பண்ணின்னு ரெண்டுத்தையும் வந்து சைமல்டேனஸ்லேயும் நல்லா ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்ங்க ஓகேங்களா ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வருது இல்லைங்களா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அது கொஞ்சோண்டு ஆற வைக்கணும் என்ன வந்து எப்பயுமே வந்து அதுக்கு அந்த எண்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு மிளகு சீரகம் ரெண்டுமே ஆட் பண்ணிப்பாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் காரம் அதாவது ஸ்பைசியாக இருக்கும்ன்றதுனால அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு பூண்டு நசுக்கி வச்சு தாளிப்பு கொடுத்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் விட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் சேஃபாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் இது ஒன் வீக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்கங்க